அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டைக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் அட்டைதாரர்களின் நன்மைக்காக ஏகப்பட்ட அறிவிப்புகளையும் சலுகைகளையும் தமிழக அரசு வெளியிட்டு வரும் நிலையில் முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் ரேஷன் தாரர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் போன்றவை வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சலுகை காரணமாக லட்சக்கணக்கான மக்கள் பலன்களை பெற்று வருகின்றனர். அதே போல தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வுகள் அவ்வப்போது மேற்கொள்ளப்படுகிறது. மக்களின் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. பொதுமக்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் அதை தெரிவிக்க இலவச எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. தற்போது வெயில் காலம் துவங்கிவிட்டதால் காடுதாரர்களை தேவையில்லாமல் வெயிலில் அலைக்கழிக்க கூடாது என்று ரேஷன் கடைகளுக்கு உத்தரவு பறந்துள்ளது. காடுதாரர்களை அலைக்கழிக்காமல் ஒரே தவணையில் அரிசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வழங்க வேண்டும் என்றும் அதற்கேற்றவாறு கடைகளுக்கு முழு அளவில் பொருட்களையும் அனுப்புமாறு நுகர்பொருள் வாணிப கழகத்திடம் 4 நாட்களுக்கு முன்பு கூட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது எல்லாவற்றையும் விட ரேஷன்தாரர்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்காகவே குறை தீர்ப்பு முகாம்களையும் தமிழக அரசு ஒவ்வொரு மாதமும் தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறது. இந்த முகாம்கள் ரேஷன் தாரர்களுக்கு மிகுந்த உதவியாக இருந்து வருகிறது. அதன்படி இப்படி நடத்தப்படும் முகாம்களில் ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், திருத்தம், புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல், செல்போன் பதிவு எண்ணை மாற்றுதல், ரேஷன் கடைகளின் செயல்பாடுகள் குறித்த புகார்கள் தெரிவித்தல் போன்றவைகள் குறித்தும் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின்படி மேற்கொள்ள தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.